கைஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 1 month to 6 month வந்து பாப்பா யூஸ் பண்ண Dresses எல்லாம் இப்ப போட முடியாது. ஏன்னா கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. சோ 7 monthல வந்து பாப்பாவோட எசன்ஷியல் என்னென்ன யூஸ் பண்றாங்க? பாப்பாக்கு என்னென்ன நம்ம யூஸ் பண்ணனும்? எமர்ஜென்சிக்கு என்னென்ன எடுத்து வச்சுக்கணும்? இது எல்லாமே பார்க்க போறோம். சோ நாங்க என்ன பண்ணிட்டோம்னா பாப்பாக்குனே ஒரு தனி கபோர்டு வாங்கி வச்சிட்டோம். பிகாஸ் வந்து எங்க Dress அவங்க Dress வந்து நீட்டா டீசன்ட்டா வந்து அடுக்கி என்ன இருந்தாலும் இந்த கபோர்ட்ல தான் பாப்பாது அப்படின்றத இப்பவே ஒரு டிசிப்ளினா எடுத்துட்டு வந்துட்டோம். சோ இதுக்குள்ள வந்து இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இப்ப கிளீன் பண்ணி எடுத்துட்டு பாப்பாக்கு 7 மந்த்ல நாங்க என்ன யூஸ் பண்றோம் அப்படின்றத உங்களுக்கு காட்ட போறோம். சோ வாங்க பார்க்கலாம். ஹாய் சொல்லுங்க. ஹாய், வெல்கம் டு ரியா ஸ்டோரி. வெக்கம் வந்துடும் என் பிள்ளைக்கு. சோ நான் ஏன் இந்த மாதிரி சிட்டிங்ல உட்கார வச்சிருக்கேன்னா 7 மந்த் அப்படின்னும் போது சிட்டிங் பொசிஷன் வந்துருவாங்க. ஸோ எப்பொழுதும் நம்ம தூக்கும் போது இந்த சிட்டிங் பொசிஷன் தூக்குனா பாப்பாவுக்கு கொஞ்சம் உட்கார்றதுக்கு ஈஸியாக உட்காந்துருவாங்கன்னுவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு 4-5 மந்த்ஸில் வந்து தோளில் தூக்கி போடுவாங்க பிகாஸ் அந்த கழுத்து நிற்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரியும் வந்து அந்தந்த தூக்குற விஷயத்துலேயே நிறைய விதங்கள் இருக்குது. ஸோ அதனால நான் வந்து இப்படி தூக்கி வச்சுருக்கேன். ஸோ வாங்க கபோர்டுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாப்பாவோட 6 மந்த்தில் யூஸ் பண்ணதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ அவளுக்கு Dress வாங்கினதெல்லாம் அடுக்கி வைக்க போகிறோம். ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். நிறைய பேர் இந்த ஃபேனை கேட்டிருந்தீங்க. தயவுசெய்து வந்து ஃபேன் எல்லாம் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. இது வந்து கொஞ்ச நேரம் தான் ஒர்க் ஆகுது. ஸோ இது மாதிரி வந்து வெளியில் போட்டுட்டு போகிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரேக்கில் வச்சுட்டேன். நான் ஏன் பேப்பர் போடலன்னா பேப்பர் போட்டு வச்சா எடுக்கும் போது எல்லா பேப்பரும் உளுந்துருது. அதனால வந்து பேப்பர் போட்டு வைக்கல. இதெல்லாம் வந்து ஒயிட் கிளாத்து. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாப்பாக்கு வந்து ஒயிட் கிளாத் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஏதாவது பூச்சி ஏதாவது இருந்தால் வந்து கரெக்டாக தெரியும் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால நிறைய டவல்ஸ் வச்சுருப்போம் பிகாஸ் எவ்ரிடே வந்து யூஸ் பண்ணுறதுனால நிறைய டவல்ஸ் வந்து அவளுக்கு இருக்கும். எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ரேக்கில் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஃபர்ஸ்ட் ரேக்கில் வந்து வச்சாச்சு எல்லாத்தையும் நீட்டாக வைத்து விட்டேன். இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக எடுக்க வேண்டியது அதனால வந்து இதை வந்து பக்கத்தில் வச்சு. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரேக்கை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். இதில் வந்து பாப்பாக்கு வெளியில் எடுத்துகிட்டு போகிற துணி, கொஞ்சம் துடைக்கிற துணி, இது எல்லாமே வந்து மடித்து வச்சாச்சு. அண்ட் செகண்ட் ரேக்கில் வந்து அவங்க ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ அதுதான் நம்ம மடிச்சு எடுக்க போகிறோம். டாப்பு நல்லா டாப்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சாச்சு. இது வந்து புது ட்ரெஸ் அவங்களுக்கு இப்போ வாங்கினது. இதெல்லாம் வந்து இப்போ ஆன்லைன் ட்ரெஸ் புது ட்ரெஸ் அவங்க அழகாக போட்டாங்க. புது ட்ரெஸ் எல்லாம் தனியாக இந்த பேண்ட்டு ட்ரெஸ் எல்லாம் தனியாக வச்சுட்டு இந்த பேண்ட்டு புது பேண்ட் எல்லாம் தனியாக வச்சா ஈஸியாக தெரியும் இது புது பேண்ட்டு இது புது ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு பழைய பேண்ட்லாம் தனியாக வைக்கணும். ஸோ இப்படி வேரியஸாக பிரித்து அடுக்கி வச்சா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறோம். அதெல்லாம் போட்டோன்னா என்னன்னே தெரியல. நிறைய இருக்கு போடாத ட்ரெஸ் அவளுக்கு. நாங்கள் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஒரு ஒரு கூட வச்சுருக்கோம் பாப்பாவுக்கு. இதெல்லாம் பேண்ட்டு புது பேண்ட்டு. குட்டி குட்டி ட்ரெஸ் மடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். குட்டி குட்டி குட்டியாக இருக்கும். சம்டைம் நான் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வாழ்க்கையில் போட்டிருக்கவே மாட்டேன். ஆனால் அதெல்லாம் சின்னதாகிடுச்சு. நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து சின்னதான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நிறைய இருக்குது. எல்லாம் புது ட்ரெஸ் தான் 7 மந்த்தில். ஏன்னா பாப்பா அவங்க மந்த் வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நம்ம வந்து கரெக்டாக வச்சுட்டா வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது கரெக்டாக நம்ம நீட்டாக வச்சிடலாம். ஸோ அதான் ஃபைனலாக வந்து ரியா பேபியோட வந்து வார்ட்ரோப் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரியா பேபிக்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ணோம் அப்படின்றத பார்க்குறோம். எஸ். ஸோ இது எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்களுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போகிற ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணுறது அண்ட் அவள் குளிக்கும்போது யூஸ் பண்ணுற டவல். அண்ட் இது வந்து ஃப்ளாஷ் கார்ட். இப்போ நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பாப்பாவுக்கு ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எல்லாம். அவளுக்கும் இதை எடுத்தாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுவும் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த மாதிரி குட்டி டப்பாவில் வந்து இந்த பேர் சொல்லா கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மூலிகை ஐட்டம்லாம் வந்து எங்கள் மாமியார் வந்து சேர்த்து வச்சுருக்காங்க. இதை தேவைப்பட்டால் கொடுக்கறதுக்கு அதுக்கான அந்த இந்த கல்லும் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அவளோட இது அடுத்தது அடுத்த செக்ஷன் வந்தீங்கன்னா அவளோட ட்ரெஸ்ஸஸ். இது எல்லாமே வந்து ரியாக்கு வாங்கின புது ட்ரெஸ். இது நார்மலாக யூஸ் பண்ணுற ட்ரெஸ். இது வந்து பேண்ட் அதெல்லாம் இதெல்லாம் லேபிள் கூட எடுக்கல. ஸோ
இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சா நம்ம அழகா எடுத்துட்டு யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணலாம். அண்ட் இந்த ட்ரேக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஜிங்கோ ஒயிட்லாம் மாத்திட்டோம். அவளுக்கு வந்து கொடுக்குற ஜிங்கோ ஒயிட் அண்ட் பேபி லோஷன் பவுடர் இதெல்லாம் குளிக்கும் போது வந்து இந்த ட்ரே எடுத்து நாங்கள் வச்சிருவோம். ஸோ இதில் இருக்கிறது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டோம். உருக்கெண்ணெய் ஆல்ரெடி உங்களுக்கு நான் என் வீடியோவில் போட்டிருப்பேன், உருக்கெண்ணெய் எப்படி செய்யறது, இந்த பொட்டு எப்படி செய்யறது அப்படின்றதெல்லாம் ஷாம்பி சுகுமாரில் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் வந்து டைப்பர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அது ரேஷஸ் ஆகாமல் இருக்க டைப்பர் க்ரீம் எப்பயாவது ட்ராவல் அப்போ யூஸ் பண்ணுவோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபேன் தான் நான் சொன்னேன், இந்த ஃபேன் இப்போ நல்லா ஓடுது, ஒரு 1 hour கழிச்சு உயிர் போயிடுது இதுக்கு. ஸோ அதனால வந்து ஓகேன்னு தான் சொல்ல முடியும். இந்த ஃபேனை அவ்வளோவா ஒர்த்து அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஏசி இருந்தால் நல்லா கூலிங்காக வருது காற்று. அடுத்தது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், மேட்டு பாப்பா வந்து பூப்பு போனால் கீழே வச்சு க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுற மேட்டு. அண்டு பெட்டு வைப்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், வைப்ஸ் அண்டு ஒடிக்ளோன்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்ணுவாங்க, சளி பிடிக்காமல் இருக்க தலை குளிச்சுட்டு வந்தால் அதுக்கு வந்து பேபி ஒடிக்ளோன்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கோம். நல்லா வாசனையாகவும் இருப்பாங்க பாப்பா. ஸோ இது எல்லாமே பாப்பாவோடது. ரெண்டாவதுல இங்கே வந்து என்னோட புடவைங்கெல்லாம் வச்சுருக்கேன். அண்டு இது வந்து அவளுக்கு இந்த ரெண்டு பேக்கில் வந்து சாக்ஸு அது மாதிரி ஐட்டம் அண்ட் டைப்பர்ஸ். இது வந்து வீட்டில் இருக்கும்போது நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க கிளாத்ஸ் டைப்பர்ஸ் இதெல்லாம். இது வந்து ஈரத்தை வந்து இது உறிஞ்சிடும். ஸோ இது மாதிரி தான் வீட்டில் இருக்கும்போது நாங்கள் யூஸ் பண்ணுறது. வெளியில் போகும்போது மட்டும்தான் வந்து டைப்பர்ஸ் யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் காட்டன் அப்படின்றதுனால பாப்பாக்கு ரேஷஸ் வராது. அடுத்தது இது வந்து விப்பு, அவங்க சாப்பிட போகும்போது வந்து கட்டிக்கிறது. இதெல்லாம் குட்டி குட்டியாக இந்த ட்ரேயில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கு கீழே வந்து அந்த மெடிக்கல் பாக்ஸு, இதுக்கு கீழே வந்து மெடிக்கல் பாக்ஸ் லைக் நெயில் கட்டர், அந்த மூக்கில் சளி போனால் எடுக்கிறது அது, அப்புறம் வந்து அவளுக்கு ஃபீவர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற தெர்மோமீட்டர், அப்புறம் வந்து இவ்வளோ அவளோட ஹேர் பாக்ஸ் இதெல்லாம் அவள் வந்த பாக்ஸோடு அப்படியே வச்சுருக்கோம். அதுக்கு வந்து பாக்ஸ் போட்டு அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து பாப்பாவோட நீடடான ஐட்டம்ஸ் இந்த ரேக் ஃபுல்லாக. ஸோ இதுதான் அது வந்து பாப்பா வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது எடுத்துகிட்டு போகிற பேக்ஸ் லாஸ்ட்டாக இருக்கிறது அந்த பேக். அண்ட் இன்னொரு கூடை வேலை நான் வாங்கியிருக்கேன் இப்போ ரீசெண்டாக, அது வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. இந்த கூடை வந்து பாப்பாவுக்கு இப்போ ரீசெண்டாக வாங்கினோம், ஏற்கனவே வச்சுட்டு இருந்தோம். பட் இது வந்து கொஞ்சம் பார்ட்டிஷன் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்ததுன்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது காரில் எடுத்து இதை வச்சுக்கலாம். நம்ம பாப்பாவோட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஒரு ஷார்ட் டைமுக்கு போயிட்டு வர்றதுக்கு இதை வச்சுக்கலாம். பட் கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் ஆல்ரெடி பேக்ஸ் காமிச்சேன். ஸோ இதுதான் வந்து இந்த வார்ட்ரோப்பில் இருக்கிறது. டைப்பர்ஸ் அதெல்லாம் வந்து டவுனில் இருக்குது. அண்ட் அவளோட ஃபுட் எசென்ஷியல் ஃபுட் ஐட்டம்லலாம் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்றதுக்கு அப்புறம் டாய்க்கு வந்து ஒரு பாக்ஸ் போட்டு வச்சாச்சு. அந்த பாக்ஸ் அந்த ரூமில் இருக்கு, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எங்கள் மாமியார் ரூமில் தான் அவங்க இருப்பாங்க. ஸோ அதனால வந்து வாங்க அந்த ரூமில் காட்டுறேன். இந்த மாதிரி கூடைக்குள்ளே தான் நாங்கள் வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வைக்கிறோம். விளையாட்டு டைமில் மட்டும் அந்த மேட் காமிச்சல்ல அந்த மேட்டில் எடுத்து போட்டுட்டு விளையாடிட்டு தென் நீட்டாக எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சுருது. ஏன்னா கொஞ்சம் இந்த பாக்ஸே நாங்கள் நல்லா நீட்டாக கழுவி நீட்டாக தான் வச்சுருக்கோம், ஏன்னா டாய்ஸ் எல்லாம் வாயில் வைக்கிறதுனால கிருமிஸ் எல்லாம் போயிடும்ல அதனால. அண்ட் இது வந்து அந்த அம்மாவுக்கு பிடிச்சது, இதை ஓடும் போது வந்து நல்லா சூப்பராக சவுண்டு கேட்கும். ஸோ இதுவும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து இது ஓடுறதுனால கீழே படும் அப்படின்றதுனால நாங்கள் இதை வந்து வெளியில் வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து டாய் செக்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து டாய்ஸ் அந்த அவங்க யூஸ் பண்ணுறது, ரியா பேபி யூஸ் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் ஐட்டம் வந்து நான் ஷாம்லி சுகுமாரில் வந்து பாப்பாவுக்கு என்ன வகையான ஃபுட் கொடுக்குறேன் அப்படின்றத கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த வியூவர்ஸ் வந்து அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் பாப்பாவோட வார்ட்ரூப் பார்த்தீங்க, என்னென்ன தேவையான எசென்ஷியல் அவளுக்கு அப்படின்றத வந்து நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டும் நம்ம நீட்டாக வச்சுக்கிட்டா வந்து எப்பொழுதும் வந்து என்ன நம்ம குளிக்க வச்சு எது பண்ணாலும் ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ அது எங்களுக்கும் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ரியா ஸ்டோரியை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அப்கமிங்கான சூப்பர் சூப்பர் வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. டேக் கேர் கைஸ் அண்ட் பை பை.